அடுத்து என்ன நடக்கும் என்ற பரபரப்போடு நகர்ந்து கொண்டிருக்கிறது பாக்யலட்சுமி தொடர். அந்த வகையில் இன்று பாக்யா சேலையை விட்டுவிட்டு சுடிதார் அணிந்து வந்த காட்சி அதிகம் வைரலாகி வருகிறது. இந்த தொடரில் தற்போது பாக்யாவின் நிலைமை அதிரடி காட்டி வரும் பெண் போல காட்டி வருகிறார்கள். கணவனிடம் விட்ட சவாலை நிறைவேற்ற துடிக்கும் பெண்ணாக காண்பித்து வருகிறார்கள். இவர் எந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் ராதிகா. பாக்யாவின் தோழியாக இருந்த ராதிகா கோபியால் பாக்யாவிற்கு எதிரியாக மாறிவிட்டார். தற்போது ஆங்கிலம் படிக்கப் போகும் பாக்யா அங்கு பழனிசாமியுடன் நெருக்கமாக இருப்பதை பார்த்து வயிறறிந்து கொண்டிருக்கிறார் கோபி. நாளுக்கு நாள் பாக்யா நிறைய விஷயங்களை கற்று வளர்ந்து கொண்டே வருகிறார். முந்தைய எபிசோடில் கூட ராதிகா சமைக்க வரும் அனைவரும் சேலை கட்டக்கூடாது எனவும் அனைவரும் சுடிதார் தான் அணிய வேண்டும் என ஆர்டர் போட்டார். இதற்கிணங்க பாக்யாவும் சுடிதார் அணிந்து வர வேண்டும் என்று சொல்ல ஒரே மாதிரியான சுடிதார்கள் வீட்டிற்கு வந்திறங்கியது. முதலில் செல்வி அதை அணிந்து வர, அடுத்ததாக பாக்யாவை உடுத்தி வர சொல்ல அமிர்தா மற்றும் ஜெனி உள்ளிட்டோர் பாக்யாவை சமாளித்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் பாக்யா சுடிதார் அணிந்து வர 10 வயது குறைந்தவர் போல தோற்றம் அளித்திருக்கிறார். இந்த மாதிரி நியூஸ் கண்டிப்பா கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.